ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஹாஜிரஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைப்பழ போன்றதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வேகமாகவும் பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நான் அரை கப் சுகரை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கிறனால தான் நான் அரை கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வாழைப்பழத்தோட இனிப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து பிள்ளைக வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு சில நேரம் வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அது வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் மூணு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடு நான் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன் எக்கு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் எக்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து வேணாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக் பீட்டர் நீங்கள் இருந்துச்சுன்னா அதில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்சரை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதோடு நான் ஒரு கப் மைதா மாவு சேர்க்குறேன் இப்போ இதோட நான் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காவை சேர்த்து போட்டு துருவி எடுத்துருக்கேன் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் ஏலக்காவை வந்து தேங்காவோடு சேர்த்து போட்டு துருவி இதோட சேர்க்குறேன் இப்போ லாஸ்ட்டாக இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்க்குறேன் இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கெட்டியான பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்படி போட்டிங்கன்னா மெதுவாக அந்த மாதிரி ஸ்லோவாக போய் உழுகணும் கெட்டியாக இப்போது கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க போண்டா மாவை வந்து கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழ போண்டாக்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக வந்து வாழைப்பழ போண்டாக்கு போட்டோம்னா அது நடுவில் வந்து வேகாமல் போயிடும் ஸோ கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு பொறிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட வேணாம் கருகிரும் இந்த ரெசிபி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும் ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நல்லா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ